ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு வரவேற்கிறேன். இந்த கடையில் மீன்களை பாருங்கள், எவ்வளோ வஞ்சர மீன் இருக்குது, எவ்வளோ காலா மீன் இருக்குது, சங்கர மீன் எவ்வளோ மீன் வந்திருக்குது, அதே போல் ஊடா மீன், வாவல் மீன்லே ஒரு மூணு வகை, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அதே போல் பாறை, குட்டி குட்டி பாறை, பெரிய பாறை மீன், பெரிய வாவல் மீன், கருவாவல்லே பார்த்திங்கன்னா மூணு சைஸ் வச்சுருக்காங்க. ஐவாவல்லே அதே மாதிரி மூணு சைஸ் இருக்குது, பெரிய ஐவாவல், சின்ன ஐவாவல், அதே மாதிரி வெள்ளை வாவல், புள்ளிக்கலவா மீன், அதுக்கப்புறம் பண்ணா, நெத்திலி. நெத்திலாம் பாக்ஸாக இருக்குது, எப்படியும் ஒரு 10-15 கிலோ இருக்குமா இருக்கும், ஏன்னா டெய்லி எடுக்கிறது தான். அப்புறம் ஏறா ஒரு அதே மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து காலையில் எடுக்கப்பட்ட வீடியோ. காலையில் இது வந்து ஒரு கடை திறந்ததும் 7 மணிக்கு எடுத்து இந்த வீடியோ வந்து ரெகுலராக கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நான் இன்றைக்கி மீன் வாங்கணும் அப்படின்னா முந்தின நாள் அந்த நம்பருக்கு சொல்லிட்டேன்னா எனக்கு வீடியோ அனுப்பி விட்டுருவாங்க. நான் மீனெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தேவையான மீன் அதில் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லி வச்சுட்டு போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நேர்லேயும் சீக்கிரம் போய் பார்த்து வாங்கிக்கலாம். எனக்கு நெத்திலி 2 கிலோ வேணும். வேற என்னெல்லாம் இருக்கு முதல்ல பாத்துறேன். சேலம் 14 வரும். கருப்பாவல் எவ்வளோண்ணா? 800. அந்த வீடியோ பார்த்தீங்களா, அது காலையில் 7 மணிக்கு எடுத்த வீடியோ. ஆனால் நான் கடைக்கு போகும்போது 8 மணிக்கு தான் நான் கடைக்கு போயிருந்தேன். ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் போயிருந்தேன். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் பட்டு பட்டுன்னு விற்று முடிஞ்சிருது. நம்ம சரி ஒரு 10 மணிக்கு போய் வாங்கிக்கலாம், கடையோட டைம் 7 மணிலேருந்து 12 மணி வரை தான், வெள்ளிக்கிழமை லீவு. ஆனால் அந்த 12 மணி வரைக்கும்லாம் மீன் இருக்கிறது கிடையாது. இப்போ ஏறா நெத்தலிலாம் ஒரு 10-15 கிலோ வச்சுருக்கிறதுனால இருக்கும். மற்ற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்குள்ளே காலி ஆகிடுது. நானும் சரி வாவல் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். 2 கிலோ நெத்தலி போட்டுருங்க, 2 ஒவ்வொரு கிலோவாக போட்டுருங்க, ஒவ்வொரு கிலோ 2 பேருக்கு. வாவல்லாம் எப்பவுமே கொஞ்சம் தாராளமாக வச்சுருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் புள்ளிக்கலவா மீன் பார்த்தேன். நான் வீடியோவில் புள்ளிக்கலவாவை கவனிக்கலை, கவனிச்சிருந்தா நான் எடுத்து வைக்க சொல்லியிருப்பேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லா மீன்களுமே ஃப்ரெஷ்ஷு. இதில் ரேட்டை கேட்பீங்க நீங்கள்? 1000, 1000. ஐவாவல் 1200. ஐவாவல் மட்டும் போடு. இதில் என்னென்ன மீன்கள் நான் வாங்கினோனோ அந்த மீனோட ரேட்லாம் அதில் வந்திருக்கும். பிறகு ஒரு சில மீன்களோட ரேட்டும் நான் கேட்டேன். அதுவும் உங்களுக்கு வேணும் ஏதாவது மீனோட ரேட்னா டெய்லி மாறும்ல, டெய்லி. இன்னைக்கு வஞ்சிரம், அன்றைக்கு நான் போய் இருக்கும்போது சின்ன வஞ்சிரம் வந்து 1000 ரூபா அப்படி சொன்னாங்க. சின்ன வஞ்சிரம்னா மீடியம் சைஸ், 2 கிலோ சைஸ் இருக்கக்கூடிய வஞ்சிரம், அது 1000 ரூபா சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மறுநாள் கேட்கும்போது அது வந்து 700 ரூபா சொன்னாங்க. உங்களுக்கு வந்து ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு தக்கன போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது காலா மீன் வாங்கினேன். ஒரே ஒரு காளா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள், எப்படியும் ஒரு அதில் ஒரு 4-5 கிலோ காளா மீன் இருக்கும். நான் போகும்போது ஒரே ஒரு காளா மீன், அந்த ஒரு காளா மீன் தான் இருந்தது. சரி ஓகே, அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். அது 1/2 கிலோ 600 கிராம்கிட்ட இருந்தது. 400 ரூபா போட்டு கொடுத்தாங்க. வாவலும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி மீனை தொட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் கண்ணை பாருங்கள், அப்புறம் கில்ஸை பாருங்கள். இவ்வளோவும் பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. நான் பெரும்பாலும் மீன் வாங்கும்போது இந்த 3 விஷயங்கள் தான் முதல்ல மீனை கையில் எடுப்பேன். நான் எடுக்கக்கூடிய மீன் அப்படி நகட்டி வைக்கிறேன் அப்படின்னா தொடும்போதே அது கொஞ்சம் எனக்கு வந்து ஐஸில் இருந்த மீன் ஃபீல் ஆச்சுன்னா நகட்டிடுவேன். எனக்கு நல்ல தொடும்போதே நல்ல கல் போல் இருந்ததுன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் கில்ஸை கூட திறந்து பார்க்க மாட்டேன் தான். தொடும்போதே மீன் நான் ஃபீல் பண்ணுறேன்னா அப்படி எடுத்து வச்சுடுவேன். ஊடா மீன்லாம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சின்ன சின்ன பாறை குட்டி இருக்கும். சின்ன சின்ன மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா 200, சங்கராலாம் பார்த்திங்கன்னா 300, 400 அந்த மாதிரி சைஸில் சங்கராலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ காசிமேட்டில் போய் வாங்க முடியாது இல்லையா? இப்போ காசிமேட்டுக்கு இப்போ நானே போகிறேன் வரேன்னா உங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே காரில் தான் போகிறேன், 4-வீலரில் தான் போகிறேன். போயிட்டு காரில் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு பெட்ரோல் செலவே பார்த்திங்கன்னா தாராளமாக எப்படியும் 700 ரூபா 800 ரூபா ஆகிடும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ டிராஃபிக்கில் நம்ம வரணும், தாராளமாக போயிடும். நான் கொஞ்சம் அதிகமாக 5000 ரூபாய்க்கு வாங்கும்போது அந்த பெட்ரோலையும் சேர்த்தேன்னா 6000 ரூபா ஆகிடும் எனக்கு மீனோட காசு. நாங்கள் சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், இப்படி செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1000 ரூபா 1200 ரூபா 1300 ரூபா செலவாயிடும் ஒவ்வொரு தடவை. காளா மீன் எவ்வளோ இருக்கு? இதே இது மினிமம் குவான்டிட்டி தான் நான் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மினிமம் குவான்டிட்டி வாங்கும்போது எனக்கு வந்து அங்கே கட்டுப்படி ஆகாது. அவ்வளோ தூரம் போய் என்னால் வாங்கும்போது எனக்கு கட்டுப்படி ஆகாது. அதுக்கு எனக்கு இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு வரப்பிரசாதம் அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் இன்றைக்கி அரும்பாக்கத்தில் இருக்க மாதா மீன் கடைக்கு தான் வந்தேன். நிறைய நாள் இந்த கடையில் குதிப்பு மீன் இருந்துச்சு. நான் சென்னைக்கு வந்து குதிப்பு மீன் சாப்பிட்டதே இல்லை. நான் நன்றி சொல்லியிருந்தேன், வரும்போது எனக்கு வீடியோ அனுப்புங்கணும். வீடியோ அனுப்பும்போதெல்லாம் நான் லேட்டாக தான் வீடியோ பார்க்குறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க குதிப்பு மீன் கிடைச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் குதிப்பு மீன் வருது.
வரும்போது நான் வீடியோ கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கு நான் வாவல் வாங்கினேன், அதுக்கப்புறம் நெத்திலி மீன் வாங்கினேன், காலா மீன் வாங்கினேன், இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். வீட்டில் போய் காமிக்கிறேன். இது காலா மீன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். இதை தான் இந்தியன் சால்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சால்மன் ரியல் சால்மன் வந்து ஃபில்லட்ஸ்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல தண்ணியில் வளர்க்கக்கூடிய ஒரு மீன்கள் தான். நல்ல தண்ணி சேர்கிற இடத்துலையும் வளரக்கூடிய மீன் தான் சால்மன். ஆனால் நம்ம காலா மீன் பார்த்திங்கன்னா நம்ம கடல்லே வளரக்கூடிய ஒரு இந்தியன் சால்மன் சொல்கிறோம். நல்ல ருசியான மீன், குழம்புக்கையும் சரி வறுக்கையும் சரி. குழம்பு வச்சா தான் சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு காலா மீன் வாங்கினேன், வாவல் வாங்கியிருந்தேன், நெத்திலி வாங்கினேன். இதெல்லாம் வாங்கிட்டு நான் கிளம்புனேன். இப்போல்லாம் ஃப்ரீசரில் ஐஸ் மீன் இருந்தால் கூட ஒரே ஒரு மீன் நான் சொல்லி விட்டுருவேன், வாங்கிட்டு வந்துடுவாங்க. அன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக இப்போல்லாம் குழம்பு வச்சுருவோம். இந்த வாரம் எனக்கு வீடியோ கரெக்டாக கொடுக்க முடியலை, சமையல் வீடியோ கூட. இனிமேல் நான் ஃப்ரெஷ், ஏன்னா அப்படி போகும்போது அது வந்து வீடியோவில் நான் மீனையாவது காமி அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் நான் வந்து அது வீடியோலையும் காமிக்கிறது இல்லை. இனிமேல் வெட்டி வாங்கிட்டு வந்தாலுமே நான் காமிக்கிறேன் கடையில், அவங்கள வீடியோ அனுப்ப சொல்லிவிட்டு தான் நான் அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வருவேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அரும்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய இங்கே கோயம்பேடு இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான காசிமேடு மீன் வேணால் நீங்கள் இந்த மாதா ஃபிஷ் ஷாப் நான் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன், போய் பார்த்து வாங்கிக்கோங்க. விலை வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஹோல்சேலில் வாங்கிட்டு காசிமேட்டில் வாங்கிட்டு வந்து இங்கே கோயம்பேடு வரைக்கும் அதை கொண்டு வந்து அது வந்து ரீட்டெயிலில் விற்கணும்னா நான் என்ன ரேட்டுக்கு விற்றா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமோ அந்த ரேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் வாங்க. இல்லை உங்களுக்கு இது வந்து ரேட்டு நான் காசிமேட்டில் போய் வாங்கினா தான் எனக்கு சீப் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா நானும் எனக்கு அதிகமான குவான்டிட்டி வாங்கும்போது இங்கே போய் வாங்கும்போது எனக்கு அது கட்டுப்படியாகாது தான், நான் காசிமேட்டுக்கு தான் போவேன். ஆனால் ஒரு மீன் ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ நெத்திலி தான் வாங்கினா அன்றைக்கி நெத்திலி 250 ரூபா தான். அப்படி இருக்கும்போது அந்த நெத்திலிக்காக நான் வந்து வானகரம் போகணும், அப்படி இல்லைன்னா காசிமேடு போகணும். அதுக்கு இடையில எனக்கு இன்னும் பக்கத்தில் இந்த கடை இருக்கும்போது நான் போகிறது எனக்கு ஈஸி. அதுவும் நம்ம காசிமேட்டு நெத்திலி ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே கிடைக்குது அப்படின்னா 250 ரூபா 300 ரூபா அவ்வளோதான். அப்போ நான் வந்து அங்கே போய் வாங்குறது எனக்கு வந்து அது வந்து லாபம் தான், அதாவது செலவை கம்பேர் பண்ணும்போது. அதனால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னா நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம காசிமேட்டில் போய் தான் வாங்கினாதான் உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. யார் யாருக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே போய் வாங்கிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.